இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி மொபைல்லே வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈஸி மெத்தட் தான் இது. அதுக்கு வந்து நம்ம கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் வந்துட்டு நீங்கள் வந்து கட் அவுட் டாட் ப்ரோ அப்படின்ட்டு வந்துட்டு டைப் பண்ணுங்கள். கட் அவுட் டாட் ப்ரோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப் லிங்க்கே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜ் கட் அவுட் டாட் ப்ரோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் கீழே டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த பேஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் இதுலேயே வந்து எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் இது எல்லாமே கீழே வந்து நீங்கள் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டு ஃபோட்டோ மேக்கர்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அப்லோட் இமேஜின்னு இருக்கும். அப்லோட் இமேஜில் வந்துட்டு உங்கள் கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் நான் வந்து ஒரு ஆக்டர் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ராப் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துடும். அது ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ தான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ராப் ஆகி வந்திருக்கு. அதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த தென் நீங்கள் வந்துட்டு பிளேசரு ஷர்ட்டு இது எல்லாமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் விமனாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு தனி ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இதில் எல்லாமே காஸ்ட்யூம்ஸ் இதில் இருக்குது. அந்த தென் சில்ட்ரன்ஸ்க்கும் வந்துட்டு தனி காஸ்ட்யூம்ஸ் இந்த இதில் இருக்குது. நான் வந்துட்டு இப்போது க்ராப் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்து பேப்பர் சைஸ்ன்னு இருக்கும். பேப்பர் சைஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 3.5 x 5 இன்ச் அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ஃபோட்டோஸ் வரும். அதில் 6 x 4 இன்ச் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஃபோட்டோஸ் வரும். அதில் வந்து நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்து டவுன்லோடு ஹெச்டி அப்படின்னு கேட்கும். அதில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பிஎன்ஜி ஜேபிஜி இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜேபிஜி கொடுக்குறேன். ஜேபிஜியில் வந்துட்டு 9.2% அதில் இருக்குது. நான் 100ஆக வந்து செட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சைன் இன் கேட்கும். இது சைன் இன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் எஸ்டி கார்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.